வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஈஸி சமையல். இன்றைக்கி ஆரஞ்சு பழத்தை வச்சு ஆரஞ்சு குச்சி ஐஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆரஞ்சு குச்சி ஐஸு செய்ய 6 ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஆரஞ்சு பழத்தை ஆரஞ்சு பழம் பிழிகிற டப்பாவில் வச்சு இதை போல் பிழிஞ்சிக்கிங்க. பிழிஞ்செடுத்த ஆரஞ்சு பழத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாக்கி இருக்க ஆரஞ்சு பழத்தையும் இது போல் பிழிஞ்சி வடிகட்டி வச்சுக்கிங்க. பிழிஞ்சு எடுத்த ஆரஞ்சு பழ ஜூஸில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குச்சை செய்ய வீட்டில் இருக்க கிளாஸே போதும். பிழிஞ்சு வச்சுருக்க ஜூஸை கிளாஸில் முக்களவு ஊற்றிக்கிங்க. கிளாஸோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிங்க. கிளாஸில் ஜூஸை ஊற்றின பிறகு இது போல் சில்வர் கவரால் கிளாஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஐஸ் குச்சை வைக்கிறதுக்கு கத்தியால் இது போல் தொலை போட்டுக்குங்க. கத்தியால் தொலை போட்ட பிறகு ஐஸ் குச்சியை வச்சிங்கன்னா ஐஸ் குச்சி நேராக நிற்கும். டைரெக்டாக சொருங்கினீங்கன்னா தொலை பெருசாகிடும். ஐஸ் குச்சை வச்ச பிறகு ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே குச்சி ஐஸை எளிமையாக எடுக்க முடியாது. ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இந்த கிளாஸை 2 நிமிஷம் அதில் வச்சு எடுத்திங்கன்னா ஐஸை எளிமையாக எடுக்கலாம். கோடைக்காலத்துக்கு ஏற்ற ஆரஞ்சு குச்சி ஐஸ் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குச்சி ஐஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சாய்ஸ்ரீ ஈஸி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.